கர்த்தாதி கர்த்தர் அப்படியே நம்ம செய்துக்கொள்ள வேண்டாம் என்ன இல்லையா? ராஜாதி ராஜா பேரா, கர்த்தாதி கர்த்தா பேரா இல்லையா? அப்புறம் வேற என்ன பேருக்கு எழுதப்பட்டிருக்கு? வஸ்திரத்திலே எழுதப்பட்டிருக்கு, தொடையில எழுதப்பட்டிருக்கு. இதை வச்சுதான் நிறைய கட்சிக்காரங்க எல்லாம் வஸ்திரத்திலே தொடையிலே எல்லா இடத்துலயும் எடுக்க போறாங்க. உங்களுக்கு தெரியாது இங்க வந்தாலும் அவங்க கட்சி பேரு, அவங்களுடைய ப்ரொசீஜர், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் உடம்பே எழுதிடுவாங்க. இதெல்லாம் அப்படிதான் ஒன்னொன்னு வந்திருக்குது. சரி, இப்ப இதுல எந்த பேரை வச்சு கூப்பிடுங்க? ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்டாரு. அதாவது தேவனுடைய பேர் என்ன பேர்? அந்த பேரை நம்ம சொல்லி கூப்பிடணுமே, கூப்பிடணும்ல. பேர் தெரியுமா உங்களுக்கு? யோவேல் சொல்ற 2:32 ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ஏன் தெரியுமா? பெரிய பெரிய ஞானிகள்லாம் ஏன் உருண்டுட்டாங்க? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ. இது எப்பொழுது? இது எப்பொழுது? யோவேல் 2:25 வாங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிப்பேன். இது திரும்ப அளிப்பேன் வார்த்தை இங்கிலீஷ் என்னது? என்னது மணவாட்டி மரம் எடுத்து திரும்ப அடுக்க வேண்டி யோவேல் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன வாக்கு? நீங்க இழந்து போறது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? திரும்ப கொடுப்பேன். அப்போ சபைக்கு இது என்ன செய்யணும்? திரும்ப வரணும். எந்த காலத்துல எந்த நேரத்துல எதை அவர் கொடுக்க போறாருன்னு தெரியணும். சபைக்கு இது தெரியலன்னா பைத்தியகார மாதிரி நின்று கொண்டுதான் போய் அவங்க கூட நமக்கு ஒன்றுமே அது என்ன அழகியா நான் அழகியா சொல்றேன். திட்டவட்டமா உங்களுக்கு தெரியணும் என்ன தேவை. இப்போ ரீஸ்டோரேஷன் வருது, திரும்பவும் எனக்கு அழிக்கப்படணும். அப்புறம் சபை என்னத்தை இழந்துட்டு சபை தன்னுடைய தன்னுடைய பலன் குணம் இது. இப்ப இந்த சபை வந்து ஆதி அப்போஸ்தல சபை, அந்த அப்போஸ்தல சபையில் உள்ள கனிகள் உங்ககிட்ட இருக்குதா? 9 கனியில ஒரு கனி யாருக்காவது? அந்த மரத்துக்கு எத்தனை கனி உண்டு? 9 கனியும் 9 வரங்களும் உண்டு. 9 விதமான கனிகளும் ஒரே ஒரு கனிக்குள்ள அடங்கி இருக்குது. எது? அன்புக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப யாருக்கெல்லாம் அன்பு இருக்கு சொல்லுங்க. ஒரு ஆள் 10 தடவை உங்ககிட்ட வந்து 10 ரூபாய் கேட்காரு, கொடுப்பீங்களா? ஒரு தடவை இல்ல, 10 தடவை வந்து கேட்காரு. சரி, 70 தடவை ஆண்டுடைய வார்த்தையில போகும். மன்னிப்பு கேட்க ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு செவட்டு ஒரு அடியா அடிச்சாரு வச்சுக்க, திரும்ப வந்து 70 தடவை மன்னிப்பு கேட்க, நீ மன்னிச்சிக்க மன்னிச்சு நீ மன்னிப்பியா உன் குணம் எங்க சொல்றது பார்ப்போம். அன்பு இருக்குதா? அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு வந்து என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும். அன்புல எல்லா விதமான பிரமாணங்களும் அடங்கி இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா இந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்குதா? சும்மா செய்தி மட்டும் கேட்டுட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு போறது குறைஞ்சது. நீ உனக்குள்ள என்ன மாற்றம் உண்டாயிருக்குது? நீ இந்த சபை கூட வாரா, இந்த சபை எடுத்துக்கொள்ள முடியல, போமா போகாதா? அது தீர்மானம் போயிருக்கும். அப்படி போகும்னா அந்த சபைக்கு என்ன குணம் வேணும்? மணவாட்டி மகத்தை நான் திரும்ப தாரேன்னு சொல்லிட்டார் இல்லையா? நீ வெட்டுக்கிளி மூலமாயும் அது மூலமாயும் இது மூலமாயும் அது நமக்கு தெரியுமா? வாசிங்க யோவேல் 1:1. சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு இந்த செய்தி தேவை நினைக்க.
பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டானதுடைய வசனம். கர்த்தருடைய வசனம். முதியோரே இதை கேளுங்கள். நல்ல கவனிங்க, முதியோரே இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். இப்ப இது ஒரு காமன் சுவிசேஷம். இது ஒரு ஆளுக்கு இல்ல, யாருக்கு? உலகத்தில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும். ஏசாய சொல்லல, பூமியில் எல்லையை கும்பிடவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பின் செய்தி உலகம் முழுவதும் வருது. ஒரு பக்கத்துக்கு இல்ல, அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் ஒரு செய்தி வரும். உங்கள் நாட்களிலாவது, உங்கள் நாட்களிலாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது, உங்கள் தாத்தா நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? இப்படிப்பட்டது சம்பவிச்சப்பா, இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இந்த செய்தியை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும், அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லட்டும், அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும், அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லட்டும், சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் யாருக்கு சொல்லட்டும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லட்டும். காலகாலமா இந்த செய்தி மாறல. நித்திய சுவிசேஷம் மாறாத சுவிசேஷம். மற்ற சுவிசேஷம் மாறல, ஆள் மாறினோட சுவிசேஷம் என்ன செய்யும்? மாறும். ஆனா இது என்ன செய்யல? மாறல. எப்போ ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்து இதுவரைக்கும் இந்த சுவிசேஷம் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க லைனா, எவ்வளவு மகத்துவமான ஒரு காலத்துல உட்கார்ந்துருக்கோம். அப்போ இந்த சுவிசேஷம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துலப்பா நீ எங்க இருக்கியோ அங்கே சாப்பிடுற, எந்த மரம் நீ பாதுகாச்சியோ அந்த மரத்தே நீ சாப்பிடுற. முட்டையில பாத்தீங்கன்னா கரு இருக்கும் உள்ள, அதுல எல்லா விதமான சத்து பொருளும் அது உள்ள அடங்கியிருக்கும். ஆனா அந்த முட்டைக்குள்ள இருக்கிற உயிர் உயிரணு அந்த கருவு தான் எனக்கும் சாப்பிடும். பிறகு எப்படி உயிர் வாழும்? ஒரு தாயினுடைய வயிற்று குழந்தை எதை சாப்பிடுற உயிரோடு இருக்கும்? தாய் கொடுக்குற ஆதாரம் தான் சாப்பிடணும். அப்போ தாயே சாப்பிட்டு நீ உயிரோடு இருக்கவே இன்னைக்கு அம்மையை பார்த்து கையை கொடுக்குறாங்க அடிக்கிறது எப்படி இருக்கும் யோசிப்பாரு. ஒரு தாயனுடைய உயிரை நீ சாப்பிட்டவன், அதை சாப்பிட்டு நீ உயிரோட இருந்த அந்த தாயை நீ கை வீட்டு தான் அடிக்கிறது கேவலம் இல்லையா? அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறா குழந்தைய பெற்றுக் கொண்டுள்ளது. அதான் பண்ணாம சொன்னாரு, அது மரணமா ஜீவனா? ஒண்ணு இந்த பெண் வந்து லேபர் வார்டில் போயிட்டு வரும்போது ஒரு குழந்தையோட வருவா, அதாவது ஒரு ஜீவனோட வருவா, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அப்போ வெட்டுக்களை திணிச்சுப்பா, வெட்டுக்களை ரூபத்துல வந்து சாசு என்னது ஒண்ணும்னா காலி பண்ணுது. வாசிங்க, பச்சை கிளி தின்றதே, பச்சை கிளி விட்டதே, முசுக்கத்தை பூச்சி தின்றதே, முசுக்கத்தை பூச்சி தின்றுச்சுதா? வெளியரே விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அழருங்கள். எத்தனை பூச்சிகள் வந்து சாப்பிடுச்சு? பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அது என்னது? கேங்கர் வாம். கேங்கர் வாம் ஸ்பெல்லிங் தப்பா தான் ரைட் பண்ணிடுங்க. அப்புறம் கேட்டர்பில்லர், இங்க என்ன பண்றது தமிழ்ல? முசுக்கட்டை பூச்சி. ஆனா அந்த கேங்கர் வாங்குறது இருக்காது வாங்குறது மூணாவது உள்ள வாங்க பட்டை கூடுவது. அது பேர் என்னது?
பட்டபுடன் என்னது மதுரையிலா மரத்து ஒரு போர்ல நின்ன உடனே எல்லாரும் கண்டோ திரும்பும் வந்துட்டே இருப்பாங்க மரத்தை போய் நோண்டி நோண்டி வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு பட்டம் உடைஞ்சு விடும் அப்பதான் ஏ பட்டம் உடைஞ்சு ஆனா அந்த பட்ட கீழே விழும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு சொல்லுங்க என்னும் தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்றது பாருங்க என்ன சொல்லுது தோல்ல உள்ள புழுக்கள் கொண்டு வரல ஆல்ரெடி எங்க இருக்கு நீ செத்தடங்கி தூக்கி அங்க வச்ச உடனே அந்த அந்த கீழே வேலை அந்த புழு என்ன செய்யணும் இந்த சரீரத்தை அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிடும் பத்து நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா எலும்புதான் கிடக்கும் சாதா ஒண்ணும் புழுக்கள் இருக்கு ஆல்ரெடி எப்படி அந்த மரத்தை சாப்பிடுச்சோ மணவாட்டி மரத்தை அந்த மாதிரி இந்த மரத்தை என்ன செய்யாது சாப்பிடும் மனுஷன் மரத்துக்கு சமானமா இருக்கிறார் நீர்க்காலங்களில் உரமாக நடப்பட்டு தன் காலத்தில் கனி சென்று இருக்கிற மரத்தை போல இருக்கிறார் பயப்படுப்பார் நாலு விதமான குழந்தைகளும் பாக்குறோம் நாலு விதமான பூச்சிகளும் பாக்குறோம் இந்த நாலு பூச்சி ஒரே பூச்சியா இல்ல நாலு நாலு பூச்சியா வெட்டுக்கீர் வருது பச்சை புழு வருது முசுகட்டை பூச்சி வருது இதெல்லாம் என்னது தனித்தனி பூச்சியா ஒரே பூச்சியா அப்புறம் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ற சொல்லல அதாவது பச்சோத்தின்னு ஒண்ணு ஒண்ணு போட்டு நீங்க பாத்திருப்பீங்க சிலர் பாத்து மரத்துல உட்காரணும் ஓந்தா சடா சடா மரட்டில சடான்னு சொல்லுவாங்க தமிழ் என்னது பச்சோத்தின்னு சொல்லுவாங்க அப்படியே போயிட்டு இருந்தோம்னா மரத்துல பார்த்து தலையை தூக்கி தூக்கி வைக்கும் அது எதுக்கு தெரியுமா நமக்கு நம்ம இப்படி யாருக்கு பார்த்தோம்னா சோப்பு கலரை காட்டும் மஞ்சள் கலரை காட்டும் பிற பச்சை கலரை காட்டும் ஐந்து ரூபாய் கலர் காட்டும் அதுதான் பச்சோத்தின்னு சொல்லுது பாஞ்ச் இது ஒரு நேரத்துக்கு ஒரு கலர் காட்டாலும் இது எத்தனை வந்தா ஒண்ணுதான் கலரை மாத்துதே தவிர வேற எதையும் மாத்தல உருவம் ஒரே உருவம் தான் நாலு குதிரையில வர்றது ஒரு குதிரை சிவப்பு குதிரை இன்னொன்னு கருப்பு இன்னொன்னு வெள்ள இன்னொன்னு மங்கிர கலர் மூணு மிக்ஸ் நாலு எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் என்னது அதுக்கு அர்த்தம் நாலு டெத் அங்க ஜீவன் கிடைக்காது உங்களுக்கு பழைய பாட்டு நாட்கள்ல ஒரு தண்டனை இறங்கி இருந்துச்சு யாருக்கு ஆதாமுக்கு இல்லையா ஆதாமுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் நீ இதை புசிக்க நாளிலே மரணம் ஆண்டவர் என்ன வருது ஆசீர்வாதமும் இருக்கு நல்லா கவனிக்கிறீங்களா என்ன செய்திகள் வந்து புதுசு புதுசா இருக்கும் அதனால உங்களுக்கு தெரியணும் ஆனா அது பயப்படும்
கிளியர் அப்போ மரணம் அந்த ஆளுமே ஆராயிருது ஆண்டவர் சொல்றார் நீ இது சாப்பிடறானே நிஜமா அப்போ அவர் இருந்து இந்த மனுஷருக்கு கட்டளை பேரும் போது என்ன மரணம் டெத் ஆதம் இப்போ இந்த டெத் வந்து டெத் சொல்லுற ஒரு தேவன் சொல்றல்ல கொஞ்சம் 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 ஆழமா யோசிக்க முடியுமா இதே புரியும் கொஞ்சம் யோசிக்கலாமா கை தூக்கி ஒரு அல்ல யோசிக்கலாம் கொஞ்சம் யோசிக்க போகும் நான் சொல்ல ஒரு டெத்து பெனால்டி டெத் வந்து தட்டன யார் இதை சொல்ற இந்த தேவனுடைய ரூபம் என்ன இந்த தேவனுடைய சாயல் என்ன இந்த தேவனுடைய பேர் என்ன இந்த தேவனுடைய ரூபம் என்ன சாயல் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்காம ஒரு பெத்த தாய குழந்தை வந்து கண்டுபிடிக்கிறா இல்லையா உடம்பு தடவும் மூத்த தடவும் எங்க வீட்டுல எங்க வீட்டுல ஒரு கண்டையை பேசிருக்காங்க என் பேஜி நான் போய் உட்கார்ந்து உடனே மெதுவா வந்து அப்படி இப்படி பாப்பா இது ஒரு புத்தம் கொடுத்து போயிடுவேன் முத்தம் கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம் அன்னைக்குள்ள துட்டு டியூ இந்த மாதிரி இந்த தேவனை வந்து நீ அறியணும் அவருடைய பேர் என்ன சொல்லு பேர் என்ன அது என்னது வார்த்தையா இல்ல எழுத்தா வார்த்தை ஏன் வார்த்தைன்னு சொல்றோம் அவர் ஆதியில என்னதான் இருந்தார் வார்த்தையா இருக்கிறார் சரி வார்த்தைய ஆங்கில விதாபத்தில் என்ன சொல்றோம் வேர்டுன்னு சொல்றோம் இந்த பிகினிங் தேர் வாஸ் வேர்ட் யோவான் ஒண்ணு ஒண்ணு இது உங்களுக்கு மனப்படமா இருக்குமா சரி சொல்லுங்க பச்சை பிள்ளை சின்ன பிள்ளை சொல்லலாம் நீங்க அப்ப இந்த பிகினிங்ல வந்து ஆதியில வந்து வார்த்தை மட்டும் தான் இருந்திருக்கு இந்த வார்த்தை தான் யாரா இருக்கணும் தேவன் இப்போ இந்த வார்த்தையை வந்து நம்ம வார்த்தை அப்படின்னு சொல்றோம் ஆனா நான் சொல்ல மராட்டி விதம் என்ன சொல்லுதுன்னு மராட்டி போய் வச்சிருக்கேன் ஆதிமே சப்தத்தா இந்தியில அப்படின்னு சொல்லுது வச்சன் வச்சன் என்னது அப்படிங்கறது கொஞ்சம் கவனிங்க வச்சன் சாதாரணது இல்லப்பா அது ஒரு சப்தம் சப்து மரணியில சப்துன்னு சொல்றாங்க இந்த பிகினிங் தேர் வாஸ் வாய்ஸ் இந்த வேர்டுங்கிற வார்த்தை எதை மாதிரி இருந்தது வாய்ஸ் சத்தம் இது உண்மைதானா இது உண்மைதானா சரி செக் பண்ணி பார்த்துருவோம் இந்த சத்தம் என்னது பார்த்துருவோம் இந்த சத்தத்தை பத்தி யோவான் காட்டும் அவன் என்ன சொல்றாரு பார்ப்போம் ஒன்னு யோவான் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது சத்து பாருங்க அப்போ ஆதி முதல்ல இருந்தது என்னது இதுதான் ஆதியிலே தேவன் அவர் யாரு இவருதான் அப்போ ஆதி முதல் இருந்ததா நாங்கள் கேட்டதும் அப்போ என்னதான் இருக்கணும் சத்தம் எதுங்களா சொல்லுங்க அதிலே சொல்லுங்க ஆண்டு ரொம்ப சொல்லுவார் ஆதி முதலா இருக்குப்பா அதை நாங்க கேட்டிருக்கிறோம் அப்போ என்னதான் இருக்கு சத்தம் எங்கள் கண்களினாலே கண்டதும் ஆதி போல இருந்தது மட்டும் இல்ல அந்த சத்தத்தை நாங்க கேட்டிருக்கிறோம் அத கண்ணால என்ன செய்யிருக்கிறோம் அப்ப காணக்கூடிய ஒரு உருவம் இல்லையா இந்த வார்த்தை என்னது காணக்கூடிய ஒரு உருவம் நல்ல கவனிங்க செய்தி இது நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்க பார்க்க முடியும் அந்த சத்தத்தை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் சத்தத்தை பார்க்க முடியுமா இது ஆச்சரியம்பா இல்லையா நீங்க சொல்லுங்க நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் நான் இப்ப டேனிஸ் அப்படின்னு சொல்றேன் டேனிஸ் இந்த சத்தத்தை சொல்றது யாரு
நான் சொல்றேன் அந்த சத்தத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அது எவ்வளவு அளவு எவ்வளவு நீளம் அந்த சத்தத்தை பார்க்க முடியுதா இல்ல ஆனா என்ன செய்யலாம் அதுதான் அவன் சொல்ற யோவா யோவனுடைய சாட்சி நோக்கி இருக்கிறான் அவன் சாட்சி கொடுக்கலாம் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற தொட்டும் மதுதான் அந்த தேவனை என்ன செய்தா ஆதி முதலா இருந்த அந்த தேவன் வார்த்தை நீ சொல்றப்ப ஆனா அந்த வார்த்தை என்னதான் இருந்துச்சு சத்தமா இருந்துச்சு அந்த வார்த்தை இல்ல என்னது சத்தம் இப்ப உதாரணமா ஆதி முதலா தேவன் சிருஷ்டித்தவையில சத்தம் உண்டு வெளிச்சம் உண்டு இந்த வெளிச்சம் நமக்கு தெரியுமா எப்படின்னு தெரியாது வெளிச்சம் உண்டாங்கிறது என்றால் வெளிச்சம் இப்ப எனக்கு தெரியும் வெளிச்சம் என்று இருள் இருந்தது நான் போய் நிக்கிறேன் சுவிட்ச போட்டேன் லைட் எரிஞ்சிச்சு பிரகாசிச்சு இப்ப எனக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியும் இதே மாதிரி ஆதியில தேவன் இருக்காருங்கிறது எனக்கு தெரியும் எல்லாரும் தெரியும் அவர் மட்டும் அனாதி தேவன் அவருக்கு ரூபமும் சாயலும் கிடையாது ரூபமும் கிடையாது சாயலும் கிடையாது நீ கொடுக்க முடியாது அப்ப அவருக்கு ரூபமும் சாயலும் வேணும்னா அவரு தான் என்ன செய்யணும் அவரு தான் எழுதிக்கொள்ளணும் ஒன்றாவது தேவன் இரண்டாவது அந்த ஒன்றானவன் உருவில எத்தனையானவனா ஒரே தேவன் உருவத்துல எத்தனையாவதுரா இரண்டாவது யாரோ சொல்லுங்க நீ தேடி கண்டுபிடிங்க எனக்கு ஆனா அது உண்மை எப்படி உங்களுக்கு உருவத்துல இரண்டாவது ஒன்றான தேவன் ஆவியா இருந்தார் ஆவியான தேவனுக்கு ரூபமும் கிடையாது சாயலும் கிடையாது இவர் எப்படி ரூபமா இருந்தார் அனாதி தேவனா இருந்தார் சங்கீதம் 92 பிரகாரம் Everlasting to everlasting, he was God himself. அவர் ஒருத்தர் தான் தேவன் தனக்கு ஒரு ரூபத்தையும் சாயலை எடுத்துட்டாரா ஆகினால்தான் ஒன்றானவர் எத்தனை ஆயிட்டாரா ரெண்டானார் எப்படி ரெண்டானார் ஆதி அவன் ஒன்னா 26 வருஷம் தாங்க சீக்கிரம் பட்டாபட் 26-27 அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் உருவில் அப்ப நீ பார்க்க முடியுது ரெண்டு அப்ப ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறார் ஆணும் பெண்ணும் இரண்டு பேர் ஒரு உடல் ஒரே தேவன் கிறிஸ்து யாஷ்வா மேசியா இரண்டு பேர் ஒரு உடல் அவருடைய ஒரே உடல்ல மனவாட்டியும் சந்தேகம் உண்டாது ஒரு உடல் நான் இருக்க பண்ணுவோம் இருக்க மாட்டோம் மணவாணனுக்குள்ள யாரு இருக்கா நீங்க இருக்கீங்க மணவாட்டிக்குள்ள மணவாணனுக்குள்ள உலகத்தோட்டுக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளாக உங்களை என்ன செய்யலாம் சொல்லுது எபேசியர் 1:4-5 பார்க்கும்போது என்ன தெரிந்து உலகத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளாக உங்களை நினைத்திருக்கார் நமக்கு முன்பாக இவ்வளவு நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவ நீங்களும் ஆணும் பெண்ணும் மணவாட்டியும் மணவாளனும் ஒரு உருவம் இல்லை எத்தனை உருவம்
ரெண்டு புரியுதா? நான் பேசுறது புரியுதா? புரியலன்னா கேட்கலாம். நீங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம சர்ச்சுதான், நம்ம ஆண்டவர் தான், எல்லாம் நம்ம தான். நானும் நம்ம ஆளு தான், வேற யாரும் இல்லையா? உங்க கூட சேர்ந்த இன்னைக்கு ஆண்டவருடைய குடியெல்லாம் இருந்திருக்கிறோம். மொத்தம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறோம். இந்த கூட்டத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இந்த ஒன்றாவது தேவன் வந்து ரெண்டாயிரம் உண்மையாகி போச்சு. அப்போ இவரு அந்த ஆதாமுக்குள்ள யார பாக்குறாரு? ஏவாள பாக்குறாரு இல்லையா? தனக்குள்ள யார பாக்குறார்? மனவாட்டியை பாக்குறாரு. அவனுக்குள்ள யார பாக்குறாரு? ஏவாள பாக்குறாரு. எப்படி இருந்திருக்கும்? ஒரு சின்ன வீடு கட்ட முடியல நம்மளால. ஒருவேளை தப்பி தோறி கட்டி பிடிக்கிட்டு வச்சிருக்காரு. அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிறா. என்ன அழகா கட்டிருக்கோம். இதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறது. தேவாதி தேவன் ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்துல ரெண்டு பேரும் கொண்டு வந்து காட்சியில வச்சாருன்னா எப்படி இருக்கும்? இப்போ அவருடைய பிளான பாருங்க எப்படி இந்த ஆதிலே இருக்குது. அப்ப இந்த பிளான் அவர் பண்ணிருக்கும் போது இந்த ஏவாள் தப்பு பண்ணுவாங்க அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த ஆதாம் அவருக்கு உடனே போவான், மனைவியை நேசிப்பான், மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவான், இவனும் சேர்ந்து அந்த குடியில விடுவான். அப்ப இவங்களை வெளியெடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பாதை வைக்கணும்ல. ரட்சிக்கிறதுக்கு என்ன பாதை இருக்கு இல்லையா? அவருடைய ஏதாவது பாதை இருக்குன்னா இல்ல. இதெல்லாம் சிக்கல். இவர் அநாதி காலமா தேவாதி தேவனா இருந்ததுனால இவருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது வார்த்தையில என்ன செய்யறார்? வெளிப்படுத்துறார். அவர் வார்த்தை தானே, சத்தம் தானே. ஒண்ணு கேட்க அவர் என்னதான் இருக்காரு? வார்த்தை என்னது? சத்தம். இந்த சத்தம் வெளிப்படணுமே அவர் உள்ள வச்சுக்கிட்டாரு வச்சுருவோம். உங்களுக்கு தெரியுமா? அது வெளியே வரணும். அப்ப இந்த சத்தம் எப்படி வெளியிடுறதுன்னு பார்க்கும்போது அவன் சொல்றான், நான் கேட்டதும் ஒன்னு சொல்றேன் எழுத்து என்ன செய்யும்? பார்க்குவோம். எழுத்து கொள்ளும். நீ எழுத்த மட்டும் வச்சுக்கிட்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்கா? தேவ வார்த்தை 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 அது வெறும் வார்த்தை இல்ல. என்னது சத்தம்? ஜீவன் இருந்தாலும் சத்தம் வரும். என் வார்த்தையில இப்போ தட்ட சத்தம் வருதா? இதுல ஜீவன் இருக்கு. எப்படி இருந்துச்சு அந்த போர்ஸ் எங்க இருந்துச்சு? என் கையில இருந்து வருது. அடிக்க சத்தம் பேசுறேன், சத்தம் உண்டாது. சத்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னது இல்ல? ஜீவன் இல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்குள்ள ஜீவன் இருக்குங்கிறது எப்படி வெளிப்படுத்தி காட்டுது? இங்க போடுது சத்தம் அங்க இருக்கும் இல்லையா? அவ்வளவு சத்தம் போடும். அப்போ ஜீவன் வார்த்தைக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தை சத்தமா வந்தாதான் என்னதாகும்? ஜீவன் வெளிப்படும். இல்லைன்னா அது உயிர் இல்லை. உயிர் இல்லாத சத்தம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், எழுத்து கொள்ளுவோம். ஆவியே நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்குது. அது வெறும் வார்த்தை இல்லப்பா. அதைத்தான் அவர் சாட்சி கொடுக்கிறான். எங்கள் கண்களினாலே கண்டதும். எங்க கண்களினால அந்த வார்த்தையை நாங்க பார்த்தோம். இது எழுத்தா இருந்தா பார்க்க முடியுமா? இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அது அப்படியே வார்த்தை மாறி போயிடுது. நீங்க வேற கொஞ்சம் பார்த்துருங்க. பிரணா பார்த்துட்டு இருந்தாரு. ஏழு இடி முழக்கம் வந்துச்சு. ஏழு இடி முழக்கமும் ஏழு சத்தங்கள். அது அந்த சத்தங்கள் அப்படி அவருக்கு முன்னால பாஸ் ஆகி போகுது. அவர் இப்படி உத்து பார்த்தா அது அவருக்கு என்ன செய்யல? புரியல. அவருக்கு அது புரியல. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப அந்த எழுத்து எரிச்சு நமக்கு புரியணும். அப்பதான் அதை ஜீவன் அர்த்தம். இப்ப அதை நோக்கி பாக்குறேன். எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். கைகளினால தொட்டவன் இவன் தொட்டவன் இந்த யோகம் தொடங்கப்பா தொடங்கு மட்டும் இல்ல நெஞ்சில படுத்து நடந்தான். அப்ப இந்த வார்த்தை வந்து வெறும் வார்த்தை இல்ல. இந்த வார்த்தைக்கு ரூபம் இருக்கு. இந்த வார்த்தைக்கு சாயல் இருக்கு. இந்த வார்த்தைக்கு சத்தம் இருக்குது.
இது உயிருள்ள வார்த்தை இந்த வார்த்தை நீ பார்க்கலாம் பார்க்க முடியாம இல்ல அப்ப இந்த வார்த்தை வெளிப்படும் போது அன்னைக்கு ஒருத்தருமே அதை எரிஞ்சு இல்ல காணல காண முடியாது ஏன் காணக்கூடாத தேவன் ரெண்டு உருவத்தையும் சாயலை அவர் எடுத்துட்டு வரும்போது நீ காணக்கூடிய உருவத்தில் இருக்கார் நீ கேட்கக்கூடிய சத்தமா இருக்கார் நீ தொடக்கூடிய உருவத்தில் அவர் இருக்கார் உன் கூட படுத்துருவார் உன் கூட சாப்பிடுவார் உன் கூட கை கொடுக்குவார் எல்லாம் செய்வார் இப்படி ரூபத்தை எடுத்துட்டு அவர் வந்துட்டார் அப்போ வார்த்தை என்னது எடுத்துட்டு வருது ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வருது பாடி தேவன் வார்த்தையா இருக்கிறார் அப்போ உன்னை பாடி என்னதான் இருக்கும் நீங்க சொல்லும்போது என்ன இருந்ததுன்னா நான் சொல்றோம் கூட தெரிஞ்சு தேவன் வார்த்தையா இருக்கிறார் அந்த வார்த்தையில ஒரு பாடி இருக்கிறதுக்கோ வெளியே வருது ஆனா அந்த பாடியை நீ பார்க்கலாம் பதினொன்றா இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அந்த வார்த்தை சத்தத்தை நீ கேட்கலாம் ஆண்டவர் பக்கத்துல இருந்து வந்து நின்று பாருங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யலாம் கேட்கலாம் ஏன் அவருடைய வாயில வார்த்தையில என்ன இருக்கு லாசரோ கம் அவுட் லாசருமே வெளியே வா கூடுறாரு இந்த வார்த்தையில என்ன இருக்கு ஜீவன் இருக்கு அது போய் என்ன செய்யும் லாசர சூட்டு ஒரு அடி அடிச்சு வாங்க அருமையான தேவன் பாருங்க இப்படி இந்த பைபிள் ஆராய்ச்சி பார்த்துருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது எவ்வளவு சந்தோஷம் நீங்க நினைக்கிற ஒரு வேலை இது சும்மா அப்படி தற்செயலா எழுதிருக்கணும் இதெல்லாம் தீர்மானம் அவருடைய தீர்மானத்துல எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிரியும் எழுதப்பட்டிருக்கு ஏன் தீர்மானத்தின் பவன் சொல்லுவேன் பூமியில நான் செய்ய முடியல என்ன செய்ய பண்ணுறீங்க புஸ்தக சொல்லி எழுதப்பட்டிருக்குது Volume of book it is written சரி இப்போ திரும்பவும் நான் ஞாபகப்படுத்த கவனிங்க காணக்கூடாத தேவன் அவர் யாருக்குமே காணல யாருமே அவரை பார்க்கல தேவனை ஒருவன் ஒருபோதும் இந்த தேவன் இப்ப தன்னை வெளிப்படுத்தி காட்டுவார் சீஷர்களுக்கு சீஷர்களுக்கு வெளிப்படுத்திக்கிற போது அவன் சொல்றான் ஆதியிலே இருந்த வார்த்தை நாங்க கண்டோம் நாங்க கேட்டோம் நாங்க தொட்டோம் எல்லாத்தையும் போயிடுவோம் இப்ப அந்த வார்த்தை வெளிவந்தது உண்மையா இருந்தா இந்த யோவான் இப்ப நான் எழுத்துல காட்டுறேன் யோகை வாகைங்கிறத ஒரு பேர்
எத்தனை எழுத்து? நாலு. நியூமராலஜி பிரகாரம் நம்பர் போர் என்னது? டெத்துக்கு எழுப்பினேன். எத்தனை வருது? இந்த தேவன்றது உங்களுக்கு வந்து ஜீவன் கிடைக்குமோ அப்படியா? என்ன கிடைக்கும்? நான் பட்சிகள் அக்னி எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன். என்கிட்ட நெருங்காத ஊசா மெதுவா போய் தொட்டு பார்த்தான். நிலம என்னாச்சு? ஒரு அடி அடி துருதி போட்டார். ஏழு ராஜா தேவனை மயமப்படுத்த தவறுனா தேவதூதன் நினைச்சதா அடிச்சு என்னதானா குணம் கொடுத்து செத்தான். இந்த தேவன் யாரு? பட்சிக்கு அக்னியா இருக்கிறார். யார் அவர் பகுதியில் போக கூடாது? மோசே காலருக்கு செப்பல் நினைச்சி நீ நிக்கிற இடம் ஒருவரும் என்னை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? உயிரோடு இருக்க கூடாது. எச்சரிக்கையா இருக்கு. இந்த தேவனா உங்களுக்கு ரட்சிப்பு தரப்புற முரட்டு தேவன் இல்லையா? முரட்டுத்தனமான தன்மை நம்ம தேவன். சொன்னாரு மோசே பார்த்து, மோசே சர்வ வல்லமையுள்ள தேவன்கிற நாமத்துல நான் யாருக்கு வழிபட்டேன்? யாத்திரையாகவும் ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் ரெண்டு மூணு வாசிக்கு வச்சுக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனம் ஆனேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி முடிவு என்னது? ஏல் சடாய். என்னது? ஏல் சடாய்ங்கிற நாமத்துல நான் வழிபட்டோம்ப்பா. அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் அப்படிதான் வழிபட்டாரா? என்ன சர்வ வல்லமையுள்ள நம்ம அடிக்கடி சொல்றோம் எங்க தேவன் சர்வ வல்லமையுள்ள சகலத்தை செய்ய முடியும். ஏன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு தானே? ஆபிரகாமுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு குழந்தை. ஒரு அவனுக்கு வயசு என்ன? 99 வயசு வாலிபன். நீங்க நினைப்பீங்க உங்களிடம் சக்தியில நீங்க தலையில போட்டு அவன் அப்படி இல்ல. அவன் யாரு? 99 வயசு வாலிபன். 40 வயசுல கல்யாணம் பிடிக்காம இப்ப நீ எத்தனை பிடிக்க? 15 வயசு 16 வயசுல கல்யாணம் பிடிச்சிடலாம். முடிச்சுட்டு நேற்று நாங்க ஏதாவது பேசிட்டு போது இந்த நேபாளிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். காரணம் யாரும் சொன்னாங்க நேபாளிய வந்து 35-40 வயசு இருக்கும் போதே எப்பயிருந்தா கூனி குலுங்கி நடக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்க மாட்டாங்க. அவங்க ஏரியாவில் சாப்பாடு சரியாக கிடைக்கிறது இல்லை. உடம்பு இருந்தது கிழவு மாதிரி போயிருது. அப்போ நல்லா சாப்பிடுவேன் எப்படி இருப்பான்? அமெரிக்காவில் நம்பி நீங்க ஒரு சிஸ்டர் அந்த அந்த சபை போஸ்ட் பண்ணி அவ்வளோ அருமையான ஜனங்கள், ரொம்ப ஒழுக்கமான ஜனங்கள், அன்புன்னா நீங்க அங்க போய் பாருங்க. நான் அமெரிக்காவை பற்றி ரொம்ப தப்பான எண்ணம் சொன்ன போதில்ல. இது ஒரு மோசமான நாடு, இருந்த நாடு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நம்ம நான் போயிட்டு வந்து பார்த்ததில்ல அது மோசமான நாடு இல்லை. அவங்க செய்கிற நற்கிரியின் நிமித்தமாக ஆண்டவர் அவங்கள காப்பாற்றிக்கிறது. அதே நற்கிரி எங்க வரணும்? மனவாட்டிகிட்ட வரணும். இந்த பொம்பளைக்கு என் வயசு 93. நான் அதில் போய் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு 93 அப்படின்னு அது அது பாடுக்கு போயிடுது. அல்லது பூவெல்லாம் வைக்கப்படுக்கிறாங்க. நிறைய இதெல்லாம் போட கிடையாது. நல்லா அருமையாக முடியாது சேர்ந்து கட்டி நிறைய இல்லாமல் பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப தாழ்மையாக வந்துட்டு போகுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 93 வயசு. அது 93 900 தான் இருக்கும். அதுக்கு பயப்படி சொல்லுது. அப்புறம் ஏல் சடாய். ஏல் சடாய் அப்படின்னா என்ன? ஒரு ஜீவனை என்னால என்ன செய்ய முடியும்? சிருஷ்டிக்க முடியும். உறுதிப்படுத்துறாரு. என்ன பேர் கொண்டு வர்றாரு? ஏல் சடாய். சரி,
वसी आराधी यात्रा सर्व वाला वासी अंगे
மேரி அமெரிக்க பெண் கிடையாது. இயேசு கிறிஸ்து அமெரிக்காவில் பிறக்கல. ஆகியனால நான் இதை ஏற்கனவே மாட்டேன். சும்மா கேட்டு கொடுக்கணும். ஓங்கிறது வராது. யாகோஷுவா வராது. ஆனா ஏ கண்டிப்பா ஏ வரும்போது என்ன வருது? யாகாவா. தமிழ்ல குரல் 121 நம்பர் யாகாவா ராயினும் நாகாக்க காதப்பா சொல்லி வைக்கப்பட்டு எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க? தமிழ்காரனுக்கு தெரியும் இவருடைய பேர் என்ன அப்படின்ட்டு. சர்வவலம் உள்ள தேவன் பாருங்க சின்ன பிள்ளை அலையிலே இருக்கட்டும். அதுதான் ஒண்ணுக்கு வேண்டாம். அவன் சொல்லட்டும் சிறு பிள்ளைகள் நல்லிலே சொல்லு தப்பா சொல்லட்டும். ஐயோ அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தெரியாம எத்தனை மூடதை கிடைக்கிறதுனா தெரிஞ்சவன் பிள்ளைங்க வீட்டுக்கு கொடுக்க சொல்லட்டும். அப்போ யாகாமாங்கிற வார்த்தை தமிழ் போயிட்டுல இருக்குப்பா. தமிழ் போயிட்டு வந்து அது கிட்டத்தட்ட 100-200 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. ஆண்டவர் பிறகு முன்னால அப்பவுமே என்ன பேர் இருக்குதுங்க? யாகாவா. இப்ப இந்த யாகாவா ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட காரண பேர். அது எல்லா பேர்லயும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். இப்ப இவர் வந்து ரட்சகரா வர்றார். ரட்சகர் அப்படின்னா இந்த பேர் பாவம் செய்யறா மீட்கணும். மீட்கிறதுக்கு ரத்தம் யாரும் கொடுக்க முடியாது. ஏன் முதல் மனுஷனே பாவம் செய்யறாங்க. வேற யாரு இருக்கா பாருங்க. இப்ப நான் கொடுக்குறேன் ரத்தம் சொல்றேன்னு உங்களுக்காக நான் கொடுத்தேன்னா என் ரத்தம் பிரயோஜனம் பண்ணுவா? நானும் பாவி அர்த்தமும் பிரயோஜனம் இல்லை. தேவன் தானே அந்த ரத்தத்தை கொடுக்கணும். வேற யாரும் இல்லை. கேக்குறமா செய்தி நீங்க சத்தமா அல்லது செய்தி எழுதுன போது நான் கொடுத்துதான் வேற வழி இல்லை. அப்போ இந்த செய்தி பிரதமரை கொண்டு கவனிங்க. இந்த தேவன் வந்து ஒவ்வொரு காரண பேரோட வர்றாரு. அதான் அவருக்கு 1000 நாமங்கள் நீங்க சொல்லி போட்டீங்க. அப்ப இந்த காரண பேர்ல நீங்க பார்க்கும்போது ரட்சிப்பு இப்ப வேண்டாம். யாரு கொடுப்பா? ஒரு சிலைக்க இப்ப ரட்சி கொடுக்கறதா அவதான் கொடுக்கணும். அப்ப இதத்தான் ஆதியாகமம் 22:7 கேட்டது. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நல்ல கேள்வி கேட்டுதான் என்ன பதில் கொடுத்தா? அப்பொழுது ஆபிரகாம் அதற்கு அவரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஆட்டுக்குட்டி அவர் நன்றி கொள்வாருப்பா. நீ ஏன் கவலைப்படுவார் இல்லையா? ஆட்டுக்குட்டி அவர் என்ன செய்வாரா? இப்படியே கொடுத்துருக்கு இந்த ஆங்கிலத்தில் வாசி. அபிரகாம் said, my son, Lord will provide himself a lamb. Lamb யாருப்பா? தேவனே லேம்ப். அதான் கூட பியூட்டி. அவர் அங்க போய் பாத்திர மண்டல வேற என்ன கொண்டு வருவாரு நினைச்சிட்டு இருக்காத. அந்த ஆட்டுக்குட்டி யாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற அவர் தான் பலி. வேற யாரு என்ன இசைக்கு பயப்படாத நீ பலி யாராக போறார்? அவரே ஆக போறார். இப்ப அவரே பலியாகணும். ஆகினால்தான் என்ன செய்தார்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு சொல்லுங்கம்மா உற்சாகம் குறையக்கூடாது. குறைஞ்சினா நான் போட்டு போயிடுவேன். நான் இருக்க டைம் எனக்கு அவனுக்கு அந்த ஆண்டவர் பேசும்போது எரிஞ்சுக்கூடாது. உற்சாகம் குறைவாக கூடாது. அப்படி இல்லை உற்சாகம் சொல்லு அலேலூயா அலேலூயா அலேலூயா. யாவாய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். தாவீது ஸ்தோத்திருக்கிறேன். நானும் ஆகையால்
உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தேவன் யாருடைய இரத்தத்தினால் சம்பாதித்தார் சுய இரத்தத்தினாலே தேவன் சொல்லுங்க தேவன் சுய இரத்தத்தினாலே சுயனா யாரு அவருடைய சொந்த இரத்தத்தினால உங்களை விற்கிறார் அப்ப பலியாகுமே யாரு அவரே பலியாகணும் எவ்வளவு அழகா இருக்குது அவருக்கு ஏன் சுய இரத்தத்தினால கண்ணுக்கு கண் மனுஷன் பாவம் செய்தான் ஒரு மனுஷன் அப்போ யார் பலியாகணும் ஒரு மனுஷன் பலியாகணும் அந்த மனுஷன் யாரா இருக்கணும் ரத்த சம்பந்தமான புருஷனா இருக்கணும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க வந்து அதை தொட முடியாது ஆண்டவர் போய் ஆண்டவரே இந்த ஆதாம் எவ்வளவு பாவம் செய்தாங்க நான் உங்களை மீட்க போறேன் அதுக்கப்புறம் நீ யாருப்பா நான் உங்களுக்கு தூரத்தை சொன்னக்காரு நெருங்கின சொன்ன யாரு ஒருத்தர் இவரும் தேவகுமாரன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் சம்பந்தம் உண்டு மற்றபடி கிடையாது சும்மா கண்டதையும் கொண்டு கொடுத்து நம்ம ஏமாத்துக்கு ஒரு காரியத்தை பெற்ற மாதிரி இந்த உலகத்தில் பெற மாதிரி அங்க பெற முடியாது அவரே பலியாகும் இப்போ அவர் அந்த பலியாகிறதுனால ஆண்டவர் அவருக்கு அந்த பேரை கொடுக்கிறார் நான் யாரு யாகாவா நான் யாரு யாகாவா இந்த பேர்ல நான் இருக்கேன் அவருக்கு அறியப்படல தெரியுமா எப்படி பைபிள் பாருங்க படிச்சு பாருங்க தெரியும் நான் சொல்றதை நோட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கொடுக்குது நான் யாகாவா அப்ப இந்த யாகாவாங்கிற நாம பேர் எதுக்காக வந்தது எகிப்தி தேவர்களை சங்கரிக்கிறதுக்காக வந்த பேர் ஆகியனால எகிப்துக்கும் ஆபிரகாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எகிப்துக்கும் ஈசாக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இருக்கா அவங்க அழிப்புதான் இல்ல என்னது அறிவிக்கப்பட்டாச்சு அப்போ அந்த நாமத்தை நம்ம என்ன செய்வோம்
உயர்த்துவோம் தொழுது கொள்வோம் அந்த நாமத்தை எரிஞ்சுக்கணும் அணிந்து கொள்ள வேண்டும். சாலமோ ஞானி எல்லா ஞானிகளோட பெரியவர் அவங்க வார்த்தை சொல்றா பாருங்க பைபிள்ல இல்ல உலகத்திலே இந்த கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டின் கேட்டா நீதிமொழிகள் 34 வந்து பாருங்க வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடைக்கினவர் யார் அடைக்கிறவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் ஸ்தாபிச்சது அவருடைய நாமம் என்ன கேட்டா பாருங்க அவருடைய அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன தெரிஞ்ச சொல்லு அதே அறிவாயோ அவருடைய குமாரன் தான் யாரு சிவா குமாரன் தான் என்னது சிவா அவர் யாரு நாங்கள் உனக்குள்ள இருப்பதே நீ நிஜமா அதுதான் இது I'm